ரைட். இல்ல பாருங்க, ரைட், முதலாவது இதுல நாங்க சொல்லுவோம் பிரத்யேக அருட்டல். பிரத்யேக அருட்டல்னா என்னது? ரைட், பிரத்யேக அருட்டல் ஜெனரேட்டர்னா என்னது? பிரத்யேக மோட்டரையும் ஒருத்தர மாத்துறோம். ரைட், அப்ப இதுல என்ன இருக்கும்னு சொன்னா ஆமேச்சர் எப்படி இருக்கும்? ஆமேச்சர்ல என்ன இருக்கும்னு சொன்னா பிளவு வளையங்கள் இருக்கும். ஸோ இந்த பிளவு வளையங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, சரிதானே, இந்த பிளவு வளையங்கள்ல இருந்து மின்சாரத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம். அப்ப மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இங்க என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சட்டகாந்தம் இருக்கணும். ஏன் சட்டகாந்தம் இருக்கணும்? ஏன் சட்டகாந்தம் இருக்கணும்? சட்டகாந்தம் இருந்தா தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, இந்த காந்த விசை கோடுகள் இங்கே உருவாகிறதுனால காந்த விசை கோடுகள் ஆமேச்சர்ல வெட்டி இது வழியா மின்தூண்டல் ஒன்று நடைபெறும். மின்தூண்டல் என்ன விதியின்படி நடைபெறும்? மின்தூண்டல் என்ன விதியின்படி நடைபெறும்? மின்தூண்டல் என்ன விதியின்படி நடைபெறும்? என்ன விதி? ஜெனரேட்டர்ஸ்க்கு என்ன விதியை பயன்படுத்துவோம்? சட்டகாந்தம் உள்ள மோட்டரை நாங்க பயன்படுத்துறது இல்ல. சட்டகாந்தம் உள்ள மோட்டருக்கு பதிலாக நாங்க என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா, இந்த மாதிரி மின்காந்தம் உள்ள மோட்டரை பயன்படுத்துறோம், சரிதானே? சோ இப்படி இந்த மின்காந்தம் உள்ள ஜெனரேட்டர்ஸை பயன்படுத்தும் போது இந்த ஜெனரேட்டர்ஸ்க்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா, மின்சாரத்தை வேறொரு மின் முதலினால வழங்கணும். இப்படி ஒரு பேட்டரியை போட்டோம்னு சொன்னா, இந்த பேட்டரியில இருந்து என்ன உருவாகும்? பேட்டரியில இருந்து என்ன உருவாகும்? காந்தம் உருவாகும். இந்த காந்தத்துல வார விளைவை கொண்டு, இந்த காந்த விசை கோடுகள் நீங்க உருவாகிறது கொண்டு, இந்த ஆமேச்சரை நீங்க சுத்தி விட்டீங்கன்னு சொன்னா, இதுல இருந்து என்ன செய்யும் சொன்னா, இந்த நான் ஐஏன்னு சொல்லி போடுறதா, இந்த இடத்துல இருந்து கரண்ட் வரும். சோ இந்த மாதிரி ஜெனரேட்டர்ஸ்க்கு நீங்க கரண்ட் எடுக்கணும்னு சொன்னா, அதுல காந்தத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கரண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். விளங்குதா? கிளியரா விளங்குதா? அடே பேசுங்கடா. நான் சரி, ஓகே ஓகே ஓகே. ஓகே, ரைட். அப்ப இந்த மாதிரியான மோட்டார்களை வந்து பிரத்யேக அருட்டல் பிறப்பாக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே மாதிரி பிரத்யேக அருட்டல் மோட்டார்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னா, பிரத்யேக அருட்டல் மோட்டார்னா எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க ஆமேச்சர் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா ஆமேச்சர் ஒன்று இருக்கும். இந்த ஆமேச்சருக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா கோயில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு தனியா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கரண்ட் கொடுப்போம். இந்த கோயிலுக்கு தனியா கரண்ட் கொடுப்போம். பேட்டரி ஒன்று போட்டு கோயிலுக்கு கரண்ட் கொடுத்தோம்னா கோயில் என்ன உண்டாகும்? காந்தம் உருவாகும், சரிதானே? கோயில்ல வந்து காந்தம் உருவாகும். ஸோ இதுக்கு இன்னொரு பேட்டரியை கனெக்ட் பண்ண என்ன நடக்கும்? இதுல மின்னோட்டம் ஓடுறதுனால என்ன செய்யும் சொன்னா விசை உண்டாக்கி இது வேலை செய்யும். ஸோ இப்படி ரெண்டு பேட்டரிஸை யூஸ் பண்ணி இதை நாங்க தொழிற்பட செஞ்சோம்னு சொன்னா, இது வந்து பிரத்யேக அருட்டல் மோட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சுய அருட்டல் மோட்டார்ல தான் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? மூணா பிரிச்சிருக்கிறோம். ஒன்னு தொடர்புல மோட்டார், இன்னொன்னு பக்கப்புல மோட்டார், இன்னொன்னு கூட்டுக்குல மோட்டார். கிளியரா தானே? ஏதாச்சும் டவுட் இருக்கா பிரத்யேக அருட்டலுக்கும்? இல்ல சார். ஓகே, சரிதானே? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப பிரத்யேக அருட்டல் மின் பிறப்பாக்கி இப்படித்தான் இருக்கும். அதாவது இன்னொரு மின் முதலை நாங்க பயன்படுத்துவோம், சரிதானே? ஓகே, அப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னு சொன்னா, ஒரு ஜெனரேட்டர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது தான் நமக்கு வேலை. ஜெனரேட்டருக்கு திருப்பி ஒரு பேட்டரியை போட்டுக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத வேலை. ஏன்னா அப்ப அதன் காரணமாக இந்த பிரத்யேக அருட்டல் ஜெனரேட்டர்ஸ் வந்து பாவனையில இல்ல, பிரத்யேக அருட்டல் மோட்டார்ஸும் பாவனையில இல்ல, சுய அருட்டல் மோட்டார்ஸ் மட்டும்தான் பாவனையில இருக்கு. ஓகே, முதலாவது தொடர்புல மின் பிறப்பா, சாரி, தொடர்புல மின் பிறப்பாக்கிய பார்ப்போம். தொடர்புல மின் பிறப்பாக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, முதல் நாங்க படிச்ச மாதிரியே ஒரு இப்படி ரெண்டு கோயில் இருக்கும்.
அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா கார்பன் தூரிகை இருக்கும். ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து வார கனெக்ஷன் இங்கே கனெக்ட் பண்ணுவோம், அதே மாதிரி இதுல இருந்து வார கனெக்ஷன் இங்கே கனெக்ட் பண்ணுவோம், சரிதானே? ரைட். அப்ப இதை நாங்க என்ன செஞ்சு விடுறோம் சொன்னா நடுப்பகுதியை சுத்தி விடும் போது இதுல எச்ச காந்தம் இருக்கும், அதாவது காந்தத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்கும். இதுதான் நாங்க சொல்லுவோம் என்னதுன்னு சொன்னா எச்ச காந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காந்தத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அந்த மிச்சம் இருக்கிற பகுதிகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா எச்ச காந்தம்னு சொல்லுவோம். அந்த எச்ச காந்தத்தின் விளைவால இந்த இடத்துல ஒரு மின்னோட்டம் ஒன்று தூண்டப்படும். மின்னோட்டம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் எங்க வழியா வெளியே வரும், இந்த கோயில் வழியா வெளியே வரும். ஆகவே கோயில்ல காந்தத்தை உண்டாக்கி விட்டுட்டு வெளியே வரும். ஸோ அந்த காந்தம் திருப்பி ஆமேச்சருக்கு படும்போது அந்த ஆமேச்சர் என்ன செய்யும் சொன்னா தொடர்ச்சியாக சுத்த 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 மின்சாரம் உருவாகும். இப்படி நாங்க உருவாக்கப்படுற, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு பல்பை வச்சு அந்த பல்ப் வந்து வேலை செய்யும். சில வேலை அந்த பல்பை கழட்டிட்டு இந்த இடத்துல பேட்டரிய வச்சீங்கன்னு சொன்னா இது என்னவா வேலை செய்யும் சொன்னா ஒரு தொடர்புள்ள மோட்டாரா வேலை செய்யும். சுத்தி விட்டுட்டு நீங்க இந்த பேட்டரியை கழட்டிட்டு என்னத்தை வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு என்னத்தை வைக்க போறீங்க ஒரு பல்பை வச்சுங்கன்னு சொன்னா இது என்னவா வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா இது ஒரு ஜெனரேட்டரா வேலை செய்யும். சரிதானே? கிளியரா விளங்குதுச்சா? அப்ப இதுதான் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா தொடர்புல மின் பிறப்பாக்கி. ரைட். அப்ப பக்கப்புல மின் பிறப்பாக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேகமா பார்ப்போம். பக்கப்புல மின் பிறப்பாக்கி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ரைட். அப்ப இந்த கனெக்ஷன் எப்படியே இங்கே வந்து சரியா? ரைட். அப்ப இதுல இருந்து ஒரு கனெக்ஷன் நாங்க என்ன செய்வோம் சொன்னா இங்க கொடுப்போம். கனெக்ட் பண்ணுவோம். இப்ப இது என்ன இணைப்புல இருக்கு, இது என்ன இணைப்புல இருக்கு? சமாந்தர இணைப்புல இருக்கு. சோ சமாந்தர இணைப்புல இருக்கிறதுனால இப்ப இதுலயும் மின்காந்தம் ஒண்ணு தூண்டப்படும். இந்த மின்காந்தத்தினுடைய விளைவாக என்ன செய்யும் சொன்னா கரண்ட் வரும். ஆகவே இதுல இருந்து என்ன செய்யும் சொன்னா மின்சாரத்தை உற்பத்தி செய்வோம். இந்த மின்சாரம் போயிட்டு திருப்பி காந்தத்தை உருவாக்குறதோட நமக்கு வெளியையும் சூழலுக்கும் என்ன செய்யும் சொன்னா மின்னோட்டத்தை வெளியே வழங்கும். ஆகவே இந்த மாதிரியான மின்பிறப்பாக்கிகள் பக்கப்புல மின்பிறப்பாக்கிகள். அப்ப கூட்டுப்புல மின்பிறப்பாக்கிகள்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கூட்டுப்புல மின் பிறப்பாக்கிகள் எப்படி இருக்கும் ரைட் எப்படி இருக்கும் ரெண்டு கோயில் இருக்கும், இன்னொரு கோயில் இன்னொரு கோயில், அதே மாதிரி இங்க இன்னொரு கோயில் இங்க இன்னொரு கோயில், சரிதானே? ரைட். அப்போ ஒரு சுற்று எப்படி இருக்கும்னு சொன்னா தொடர் இணைப்புலையும் ஒரு சுற்று சமாந்தர இணைப்புலையும் இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் ஒரு சுற்று தொடர் இணைப்புல இருக்கு? இன்னொரு சுற்று எப்படி இருக்குன்னு சொன்னா சமாந்தர இணைப்புல இருக்கு. அப்ப இதுல ஒரு புலம் வந்து தொடர் இணைப்புலையும் ஒரு புலம் சமாந்தர இணைப்புல இருக்கிறதுனால இதை நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா கூட்டுப்புல மின் புறப்பாக்கி. கூட்டுப்புல மின் பிறப்பாக்கி, சரிதானே? கூட்டுப்புற மின் பிறப்பாக்கி. சோ இந்த மின் பிறப்பாக்கிகளை வரையும் போது, சரிதானே, மின் பிறப்பாக்கிகளை வரையும் போது நாங்க எப்படி வரைவோம், சரிதானே? சீரீஸ் ஜெனரேட்டர்னு எப்படி வரைவோம், சரிதானே? ரைட். அப்ப அதை பார்ப்போம். ரைட். அப்ப இது ஜெனரேட்டர்ஸுக்கும் அதே மாதிரியான வரிப்படங்கள் தான் வருது, சரிதானே? ஜெனரேட்டர்ஸுக்கும் அதே மாதிரியான வரிப்படம் தான் வருது. ஸோ தொடர்புல மின் பிறப்பாக்கி நாங்க பார்ப்போம். இது வந்து தொடர்புல மின் பிறப்பாக்கி. அடுத்துல ஜி போட்டீங்கன்னு சொன்னா ஜெனரேட்டர். ஓகே ரைட். அப்ப தொடர்புல மின் பிறப்பாக்கி. பக்கப்புல மின் பிறப்பாக்கியில எப்படி இருக்கும்? ஜி. இது பக்கப்புல மின் பிறப்பாக்கி. கூட்டுப்புல மின் பிறப்பாக்கினா எப்படி இருக்கும்? ஜி. ஒரு சுருள் தொடராகவும் இருக்கும், ஒரு சுருள் சமாந்தரமாகவும் இருக்கும். ஓகே ரைட். இது வந்து கூட்டுப்புல மின் பிறப்பாக்கி. கிளியரா விளங்குனிச்சா? ரைட். இனி நான் கொடுத்த நோட்ஸ் ஒருத்தரம் வாஸ்து பாருங்க. வாஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். நான் கொடுத்த நோட்ஸ் ஒருத்தரம் வாஸ்து பாருங்க. வாஸ்து பாத்தீங்கன்னா கிளியரா விளங்கும். ஆமேச்சர் அப்படிங்கறது நாங்க குறிச்சிருங்க. மேல எழுதும் போது கட்டாயம் இது சுற்றுவரிப்படம் வரைய சொன்னாங்கன்னு சொன்னா இது புலச்சுருள், இது ஆமேச்சர்,
மேல நீ கட்டாயம் ஒவ்வொன்றும் வரையும் போது மேல ஹெடிங் போடணும், இது என்னது தொடர்புல மின்பிறப்பாக்கியா தொடர்புல மோட்டராங்கிறதா கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னா எழுதணும், எழுதாட்டி மார்க்ஸ் இல்ல சரிதானே. ரைட், அப்ப இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்தது அத்திவாரத்தை கொஞ்சம் நாங்க சமரி ஒண்ணு பார்த்துட்டு அடுத்தது நாங்க அந்த லேத்துல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் இருக்கு டாக்டர்னு சொல்லிட்டாரு. தடங்கள் முக்கோணி இப்ப வந்து கேக்குற தம்பி, அதுல பாருங்க தடங்கள் முக்கோணிக்கு பாருங்க, நான் வீடியோ இருக்கு அதுல, நான் நேத்து கூட பார்த்தேன் அந்த வீடியோ பாருங்க. சார் இந்த அனுஸ்கர் ஒரு கேள்வி அனுப்பினானா, ரைட், நிறைய பேர் கேள்வி அனுப்பியிருக்கீங்க, எல்லா கேள்வியும் டிஸ்கஸ் பண்ண இயலுமான்னு தெரியல, அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, இப்ப தாண்டா உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்க தோணுது, இவ்வளவு நாள் படிக்கவே இல்லை போல பாடிக்க. ரைட், அருண் நிறைய கேள்வி, அருண் நிறைய கேள்வி அனுப்பியிருக்காரு, அந்த கேள்வியை நான் இன்னும் பார்க்க கூட இல்லை, இப்பதான் பாக்குறேன், அதை செஞ்சு பார்த்துட்டு தான் அருண் அனுப்பணும். நமஸ்கார், ஐயோ கரண்ட் போயிடுச்சுடா. எல்லாத்துக்கும் கரண்ட் போயிடுச்சா, எனக்கு மட்டும்தான் கரண்ட் போயிருக்கா? நான் உங்களுக்கு மட்டும் தான் போயிடுவோம், உங்களுக்கு மட்டும்தான் சார். இன்னும் கரண்ட் போயிருக்காங்களா சார்? வெட்டுறாங்களே, கரண்ட் போயிடுச்சு. எங்கடா இருக்கு? ஆல்ரைட், ரைட், பாய்ம பொறிகளுக்காக பயன்படுத்தப்படும் கிடையான ஒரு வெந்தூரி குழாயின் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏ தொடக்கம் பி வரையும் திசுக்குமையற்ற அடர்த்தி 1000 கிலோகிராம் மீட்டர் கனமாக உள்ள நெருக்க முடியாத பாய்மம் சீராக பாயும் போது ஏயில் உள்ள அமுக்கம் 2×10^5 பாஸ்கலும் ஏயின் ஊடாக திரவத்தின் சீரான கதி 10 மீட்டர் செகண்டும் ஆகும். குழாய் ஏயில் குறுக்குவெட்டு பரப்பளவு பியில் 2 மடங்காக, பியில் திரவத்தின் அமுக்கம். ரைட், பேனூலியின் தத்துவத்துல கேள்வி செய்யறது தானே, பேனூலியின் தத்துவம், ஜஸ்ட் ஒரு பேனூலியின் தத்துவம் கேள்வி, அதுல கேள்வி செய்வோம். ரைட், நிக்க வரைக்கும் நான் சொல்லி தரேன். ரைட், அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல போகுது. ஸோ இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னு சொன்னா இதனுடைய பரப்பளவு வந்து 2 மடங்கா குறையுது, சரிதானே? வியின் பரப்பளவும் ஏவும் பரப்பளவும் 2 மடங்கா குறையுது. அப்ப வி இங்க ஒரு வியா இருந்தா இந்த இடத்துல வேகம் வந்து 2 வியா இருக்கும், படிச்சிருக்கோம் தானே, கியூ சமன் ஏ இன்டு வி, அல்லது A1V1 = A2V2. அப்ப A1 வந்து ஏ தான், V1 வந்து வி, A2 வந்து எப்படி இருக்கு, A/2 இருக்கு. அப்ப V2 எப்படி இருக்கும்னு சொன்னா 2 மடங்காக இருக்கும், 2 மடங்காக இருக்கும். இது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ஒரு குழாயினுடைய பரப்பளவு குறையும் போது வேகம் கூடும், அப்ப 1/2 மடங்கு பரப்பளவு குறைஞ்சா 2 மடங்கு வேகம் கூடும், 1/3 மடங்கு பரப்பளவு குறைஞ்சா 3 மடங்கு வேகம் கூடும். அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சரிதானே? ரைட், ஏயினூடாக திரவத்தின் சராசரி கதி, அப்ப இந்த இடத்துல போற திரவத்தினுடைய கதி வந்து 10 மீட்டர் செகண்ட் - 1, இந்த இடத்துல 10 மீட்டர் செகண்ட் - 1 வேகத்துல போகுது, சரிதானே? ரைட், அப்ப இந்த இடத்துல உள்ள கதி வந்து எவ்வளவாக இருக்கும், எவ்வளவாக இருக்கும், 20. ரைட், 20 மீட்டர் செகண்ட் - 1, சரிதானே? ரைட், அப்ப பியில் திரவத்தின் அமுக்கம் பெஸ்கால்ல கேட்டிருக்காங்க, பியில் திரவத்தின் அமுக்கம். ஓகே, ரைட், எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏங்கிற புள்ளிக்கும் பிங்கிற புள்ளிக்கும் நீங்க என்னத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா பெர்னூலியின் கோட்பாட பயன்படுத்துங்க. ஸோ பிஏ பிளஸ் 1/2 ρ × ρ வந்து தந்திருக்கிறாங்க 1000, தர வி வர்க்கத்துக்கு பதிலாக 10×10 பிளஸ் ரோஜி ஹெச் வராது, சரிதானே? ஒரே புள்ளி தானே, அப்போ ரோஜி ஹெச் வராது, ரோஜி ஹெச் நாங்கள் விட்டுறோம்னா சமன் பிபி பிளஸ் 1/2 ρ தர, சரிதானே?
இருபது தர இருபது, சரிதானே? இருபது தர இருபது, சரிதானே? அப்ப ஏயில் உள்ள அமுக்கம் வந்து உங்களுக்கு தந்துட்டான், ஏயில் உள்ள அமுக்கம் வந்து நமக்கு தந்துட்டான் எவ்வளவு, ரெண்டு தர பத்தின் ஐந்தாம் அடுக்கு பெஸ்கல். சோ இப்ப பிபிய கண்டுபிடிக்கலாமா? பிபியை கண்டுபிடிக்கலாம் தானே, இது அப்படியே சுருக்கிவிங்கன்னா சரிதானே, பிபியை கண்டுபிடிச்சிடலாம் ரைட். மெஷின் நிக்க போகுது, நான் சொல்றது விளங்குதா? குயிக்கா குயிக்கா சொல்லுங்க. விளங்கு சார். செஞ்சு பாருங்க ரைட். ஓகே, இப்ப கரண்ட் வந்தா திருப்பி பாப்போம். நான் இந்த மத்தது செய்யலான்னு பார்த்து நான் சொன்னதை மட்டும் டக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கொள்ளுங்க. நேத்து பாருங்க, உங்களோட பேப்பருக்கு அந்த என்னது லேத் மெஷின்ல இருக்கக்கூடிய சில கேள்விகள் போட்டிருக்கேன். அந்த முக்கோணம் மாதிரி வந்தா எது என்னத்தை குறிக்குது அப்படிங்கறத அதை கொஞ்சம் பாத்துட்டு போங்க. நாளைக்கு டைம் இருக்குமா இருந்தேன் நான் மேக்சிமம் அதை மட்டும் விளங்கப்படுத்தலான்னு பார்த்தேன். நான் மேக்சிமம் விளங்கப்படுத்த பாக்குறேன். கரண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா திருப்பி நான் லிங்க் போடுவேன், சரிதானே? கரண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா லிங்க் போடுவேன் ரைட். பாப்போம், சரியா? பை. ஓகே சார், பை சார். பை சார். ஓகே சார், பை சார், குட் நைட் சார்.